கார்த்திக் வானதி சீரியல் April 5. இன்றைக்கி அந்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கிருஷ்ணவேணி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணவேணியோட அண்ணன் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஏமா இப்படி சோகமாக இருக்கா அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, அன்றைக்கி வானதி சாமியாடி என்னை அழைச்சிட்டு போனாலே, எங்கே அழைச்சிட்டு போனான்னு நினைக்கிறீங்க, என் பிள்ளைய புதைச்சி வச்சுருந்தாங்கல்ல அங்கே தான் அழைச்சிட்டு போனான். அங்கே அழைச்சிட்டு போயிட்டு என் பிள்ளையோட சமாதியை காமிச்சா, ஆனால் அதுக்குள்ளே என் பிள்ளையோட பணமே இல்லை. அப்படின்னா என் பிள்ளை உயிரோட தானே இருக்கான்னு அர்த்தம். சாமி என்ன சொன்னிச்சுன்னா, என் பிள்ளை கண்ணு கேட்டுட்டு தூரம் வரைக்கும் தான் இருக்குது, அதனால் போய் கண்டுபிடி அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, அந்த வானதி எப்படியாவது மறுபடி கோவிலுக்கு வரணும், அவள் வந்தால் மட்டும்தான் என் பிள்ளை எங்கே இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனிசை பண்ணி நம்ம வானதியை காமிக்கிறாங்க. வானதிக்கு வந்து ரொம்ப ஃபீவராக இருக்குது. அப்போ கார்த்திக் வந்து சுடுதண்ணி கொண்டாந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம வானதி ஆவி பிடிக்கிறாங்க. அப்போ டக்குன்னு வானதி தும்முறாங்க. இதை பார்த்து பயந்து போய் கார்த்திக் வந்து ஓடுறாரு. அப்போ வானதி கேட்குறாங்க, ஏங்க பயந்து ஓடுறீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, இல்லை வானதி, நீ எந்த நேரத்தில் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியல, திடீர்னு பல்லெல்லாம் கடிக்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வானதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எப்போவுமே உங்களுக்கு நான் ஒய்ஃபு, அதனால் கண்டிப்பாக நான் உங்கள் மேலே கோவப்பட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு திடீர்னு கார்த்தியை ஏமாத்துறதுக்காக சாமி வந்த மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ கார்த்திக் பயப்படுறாரு. அப்போ கார்த்திக் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, வானதி வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ கார்த்திக் வந்து வானதியோட காதை பிடிச்சி திருக்கி, என்ன நடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா சேனிசை பண்ணி கிருஷ்ணவேணியை காமிக்கிறாங்க. கிருஷ்ணவேணி வானதிக்கு கால் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பக்கம் வானதி சொல்கிறாங்க, கிருஷ்ணவேணி அம்மா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாரு வானதி, இப்போ மட்டும் நீ கால் அட்டன் பண்ணாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக அவங்க நம்ம அம்மாவை தான் தப்பாக நினைப்பாங்க. நம்ம அம்மா தான் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால பேசாமல் இருக்கன்னு தப்பாக நினைப்பாங்க. அதோட எனக்கு தெரிஞ்சு அம்மாவுக்கு வந்து கொஞ்சமாக கிருஷ்ணவேணி அம்மா மேலே ஒரு பாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நீ கிருஷ்ணவேணி அம்மா கிட்டே பேசி, என்ன நடக்க போகுது பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வானதியும் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ கிருஷ்ணவேணி ரொம்ப சந்தோஷப்பட்டு, எப்பாரு வானதி, எங்கே உன் மாமியார் சொன்னதுனால நீ என்கிட்ட பேசாமல் போயிருவியோ அப்படின்னு நான் ரொம்ப சங்கடப்பட்டுட்டேன், நல்ல வேலை நீ என்கிட்ட பேசிட்ட அப்படின்னு நம்ம கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு, இங்கே பாருமா வானதி, இது மாதிரி அன்றைக்கி நீ என்னை சாமியாடி அழைச்சிட்டு போனப்பாரு, அங்கே போன பிறகு என்ன சொன்ன தெரியுமா, என் குழந்தை கண்ணு கேட்டுன தூரத்தில் தான் இருக்குன்னு சொன்னேன், அதனால் மறுபடியும் நீ கோவிலுக்கு வரணுமா, வந்து என் குழந்தை எங்கே இருக்குன்னு நீ தான் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வானதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்னால் வர முடியுமா என்னென்னு தெரியல, பட் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வானதி கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, உன்னுடைய விருப்பம் வானதி அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம வானதியையும் கார்த்தியும் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகையும் ராஜேஸ்வரியும் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ ராஜேஸ்வரிக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்குது. இது மாதிரி கவர்மெண்ட் டெண்டர் ஒன்று வருது, அதை வந்து ஏலத்தில் வந்து ஜெயிக்கணும். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, என்னப்பா இது, இந்த நேரம் பார்த்து நம்மளும் வெளியில் கிளம்பலமே, அப்பாவுக்கும் வந்து கம்பெனிக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை, அப்படின்னா நம்ம வானதியை தான் போக சொல்லணும் அப்படின்ட்டு நேராக அபிக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்கிறாங்க. இது மாதிரி வானதியை அழைச்சிக்கிட்டு ஏலத்துக்கு போ அப்படின்னு. உடனே அபியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. உடனே வானதியும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து ஏலத்துக்கு போகிறாங்க. அதே ஏலத்துக்கு கிருஷ்ணவேணி வராங்க. நம்ம வானதி நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு ராஜேஸ்வரி வீடியோ காலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, ஏன் வானதி இப்படி நர்வஸாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இன்றைக்கான எபிசோடை முடிக்கிறாங்க.